கோயில் புறம்போக்கு நிலங்களை பிற பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வையப்பமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த கோவில் புறம்போக்கு நிலமான 10.64 ஹெக்டேரை இலவச வீட்டுமனை பட்டாவாக மாற்றி 81 பேருக்கு வழங்கியதை எதிர்த்தொடரப்பட்ட வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் வட்டாட்சியர் தாக்கல் செய்த பதில் மனுவில் பட்டா வழங்கப்பட்ட இடம் அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என்பதை நிரூபிக்க எந்த ஆவணங்களை தாக்கல் செய்யவில்லை எனவும் அரசு நிலம்தான் என்று பட்டா போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிலின் நிலத்தை வருமானத்திற்கு வழி செய்வதை தவிர பிற நோக்கத்திற்காக பயன்படுத்தவோ வேறு யாருக்கும் வழங்கவோ முடியாது என்று கூறிய நீதிபதி அறநிலையத்துறை ஆணையரின் தடையில்லா சான்று இல்லாமல் பட்டா மாற்றம் செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டார்.